ஓம் கம் கணபதியே நமக. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சங்கடகர சதுர்த்தி. ஒருவரது கொடுமையான வறுமையையும் கடன்களையும் நீக்க விநாயகரிடம் செய்யப்படும் அபூர்வ பிரார்த்தனை ஸ்தோத்திரத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். சங்கடகர சதுர்த்தி அன்று விரதமிருந்து விநாயக பெருமானை வழிபட குடும்பத்தில் சுபிக்ஷம் பெருகும், தடைகள் இன்றி அனைத்து காரியங்களும் வெற்றியடையும் என்பது உறுதி. விநாயகர் விக்னங்களை போக்குபவர், தடைகளை நீக்கி வெற்றியை கொடுப்பவர். எந்த ஒரு செயலை தொடங்கும் போதும் விநாயகரை வழிபட்டு துவங்குவது மரபு. கணபதியின் 32 வடிவங்களில் 25வது வடிவம் ரிண விமோசன கணபதி. பக்தர்களின் கடன்களை தணிக்க உதவுபவர். உலக கடன்கள் மற்றும் கர்ம கடன்கள் என அனைத்தையும் போக்கவும் ஒழிக்கவும், உலக பந்தங்களை போக்கி முக்திக்கான வழியை காட்டவும் உதவுபவர். இந்த ரிண ஹர்த்ரு கணேஷ ஸ்தோத்திரம் ஒருவர் கடன்களில் இருந்து விடுபட விநாயக பெருமானின் சக்தி வாய்ந்த மந்திரம். யார் ஒருவர் உமாமகேஸ்வரர் அருளிய இந்த ஸ்ரீ ரிண ஹர்த்ரு கணேஷ ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் பாராயணம் செய்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ, அவர்கள் எப்பேற்பட்ட வறுமையிலும் தாரித்ரியத்திலும் இருந்தாலும் அவர்களது வறுமையும் தாரித்ரியமும் ஒரு வருடத்திற்குள் நீங்கி குபேரனுக்கு சமமான செல்வ செழிப்பை அடைய முடியும் என்பது இந்த ஸ்லோகத்தோட பல ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பூத்த பிரேத்த பிசாசுகளின் மேல் உள்ள பயம் நீங்கும் கல்வியில் சிறந்து விளங்கலாம். ஒருவர் கடுமையான நிதி சிக்கல்கள் மற்றும் கடன்களிலிருந்து விடுபட முடியும். என்னுடைய வறுமையையும் என்னுடைய கடன்களையும் கணேசனாகிய நீ போக்கு என்பதுதான் இந்த ரிணஹர்த்ரு கணேஷ ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் விநாயகரை வழிபட்டு மற்ற எல்லா கடவுள்களும் தங்களது சக்தியை பெற்றதாகவும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாம ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ ரிணஹர்த்ரு கணேஷ ஸ்தோத்திரம். அஸ்ய ஸ்ரீ ரிணஹர்த்ரு கணபதி ஸ்தோத்திர மந்திரஸ்ய சதாசிவ ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தஹ ஸ்ரீ ரிணஹர்த்ரு கணபதி தேவதா கௌம் பீஜம் கம் சக்திஹி கோம் கீலகம் சகல ருணநாசனே விநியோகஹ ஸ்ரீ கணேஷ ரிணம் சிந்தி வரேண்யம் ஹோம் நமஹ பட் இதி கர ஹ்ருதயாதி ந்யாஸஹ த்யானம். சிந்தூரவர்ணம் த்விபுஜம் கணேஷம் லம்போதரம் பத்மதலே நிவிஷ்டம் ப்ரஹ்மாதிதேவைஃ பரிசேவியமானம் சித்தைர்யுதம் தம் பிரணமாமி தேவம். ஸ்ருஷ்ட்யாதௌ ப்ரஹ்மணா சம்யக் பூஜிதஃ பலசித்தயே சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாசம் கரோத்து மே. த்ரிபுரஸ்ய வதாத் பூர்வம் ஷம்புனா சம்யகர்ச்சிதஹ சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாசம் கரோத்து மே. ஹிரண்யகஷ்யபாதீனாம் வதார்த்தே விஷ்ணுனார்ச்சிதஹ சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாசம் கரோத்து மே. மஹிஷஸ்ய வதே தேவ்யா கணநாதஃ ப்ரபூஜிதஹ சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாசம் கரோத்து மே. தாரகஸ்ய வதாத் பூர்வம் குமாரேண ப்ரபூஜிதஹ சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாசம் கரோத்து மே. பாஸ்கரேண கணேஷோ ஹி பூஜிதஶ்ச விசுத்தயே சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாசம் கரோத்து மே. சசினா காந்தி வ்ருத்யர்த்தம் பூஜிதோ கணநாயகஹ சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாசம் கரோத்து மே. பாலனாய ச தபசாம் விஸ்வாமித்ரேண பூஜிதஹ சதைவ பார்வதி புத்ரஹ ரிணநாசம் கரோத்து மே. இதம் ரிணஹரம் ஸ்தோத்ரம் தீவிர தாரித்ரிய நாசனம் ஏகவாரம் படேன் நித்யம் வர்ஷமேகம் சமாஹிதஹ தாரித்ரியம் தாருணம் த்யக்த்வா குபேர சமதாம் வ்ரஜேத் படந்தோயம் மகாமந்த்ரஹ சார்த்த பஞ்சதசாக்ஷரஹ ஸ்ரீ கணேஷம் ரிணம் சிந்தி வரேண்யம் ஹும் நமஃ பட் இமம் மந்திரம் படே தந்தே ததஶ்ச சுசிபாவனஹ ஏகவிம்சதி சங்க்யாபிஹ புரஷ்சரணமீரிதம் சஹஸ்ரவர்த்தன சம்யக் ஷண்மாசம் பிரியதாம் வ்ரஜேத் ப்ரஹஸ்பதி சமோஜ்ஞானே தனே தனபதிர்பவேத்.
அஸ்யை வாயுத சங்யாபிஹி புரஷ்சரணமீரித லக்ஷமாவர்த்தனாத் சம்யக் வாஞ்சிதம் பலமாப்னுயாத் பூத பிரேத பிஷாச்சானாம் நாசனம் ஸ்மிருதி மாத்ரத இதி ஸ்ரீ கிருஷ்ணயாமல தந்திரே உமாமகேஸ்வர சம்வாதே ரிணஹர்த்ரு கணேஷ ஸ்தோத்ரம் சமாப்தம். அனைவரும் ரிணஹர்த்ரு கணேஷ ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து பலன்களை பெறுவோம். விநாயகரை பணிவோம், வினைகள் நீங்க பெறுவோம். நமஸ்காரம்.